ஃப்ரெண்ட்ஸ், நான் சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் ஒரு 6 இலை செடி, ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன். ரெண்டு முழுது வச்சு ரெண்டு இது பட்டு போயிடுச்சு, ஒன்று தான் இருக்குது. இப்போ செவந்திப்பூ 2 செடி நல்லா துளுத்து வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி கன்று இருக்குது. இது வந்து கொடி பசலி, சிகப்பு பசலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பச்சை பயிர் போட்டு அப்படியே கடைஞ்சேன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் காம்பவுண்ட் சுவத்தை ஒட்டினாப்புல முன்னாடி கொஞ்சம் இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா கொத்தி விட்டுட்டு கீரை விதையும் வெண்டைக்காய் விதையும் விதைச்சி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக குரோத் ஆகி வந்திருக்குன்னு. தண்டு கீரை அவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. கீழேயெல்லாம் சின்ன செடி இருந்துச்சு, சின்ன செடியெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பெரிய தண்டு கீரையை மட்டும் பறிச்சுட்டேன். பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 ரூபா 15 ரூபான்னு. இங்கெல்லாம் வாங்கணுன்னாக்கா ஒரு கன்று வந்துட்டு 20 ரூபா சொல்கிறாங்க. எந்த உரமுமே போடலைங்க. இதுக்கு என்ன உரம் நான் போட்டேன்னாக்கா, நம்ம கட் பண்ணுற வேஸ்டேஜ் அந்த காய்கறி அந்த தோல் அது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவேன். நைட்டு ஒரு 7-8 மணி வாக்கில் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அப்படியே தெளித்து விட்டுருவேன். அவ்வளோதாங்க இதுக்கு உரம், வேறு எதுவுமே போடலை. இந்த மாதிரி கீரையை நம்ம சாப்பிட்டோம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி உங்கள் சின்ன இடமா இருந்தாலும் அதில் இது மாதிரி விதைச்சி இது மாதிரி கீரையை உருவாக்கி நம்ம கடையிலெல்லாம் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் இந்த கீரை விதையெல்லாம் விற்கிது. நம்ம வாங்கிட்டு வந்து போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு டெய்லியுமே கூட நம்ம கீரை கொடுத்தோம்னாக்க ரொம்ப நல்லது. இப்போ அந்த தண்டு கீரையை நம்ம நல்லா அலசி எடுத்துகிட்டு அதில் தான் நான் கடைஞ்சி நான் சாதம் கொடுத்து அனுப்பியிருக்கேன் பசங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு வாசமாக அந்த கீரையை அப்படியே தொட்டு சாப்பிட்டேனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் தயிர் போட்டு சாதம் பழைய சாதத்தில் வச்சு தொட்டு சாப்பிட்டேன்னா ஐயோ அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கீரை கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு கீரையை போட்டிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா நீளமாக தண்டு எல்லாமே நான் போட்டு கடைஞ்சிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கீரை கடைஞ்சதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், பெரிய வீடியோலேயும் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.